இனிமையாய் வாழ இயற்கையை நாடுவோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன். வணக்கம் நண்பர்களே. யோக யாத்ரா என்ற புத்தகத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள அதி அற்புத நிகழ்வு இது. 1879 ஆண்டு பிரிட்டனின் ஆட்சியின் கீழ் இந்தியா இருந்தது. ஆங்கிலேய அதிகாரியான லெப்டினன்ட் கலோனல் மார்டின் அகர்மல்வா ஆப்கானிஸ்தான் நாட்டிற்கு எதிரான போரில் படையை தலைமையேற்றி வழிநடத்தி கொண்டிருந்தார். கலோனல் மால்வா தன் மனைவிக்கு தன் நலன் குறித்து கடிதங்கள் அனுப்புவது வழக்கம். ஆனால் இந்த போர் நீண்டு கொண்டு சென்றபோது மேலும் கலோனிடமிருந்து எந்த கடிதமும் அவரது மனைவிக்கு வரவில்லை. கலோனின் மனைவி கடிதம் வராது கண்டு துயருற்றார். ஒரு நாள் உழவ குதிரை சவாரி சென்றவரின் கண்களில் பைஜிநாத் கோவில் தென்பட்டது. அந்த கோவிலின் உள்ளிருந்து ஒழித்து கொண்டிருந்த சங்கொலியும் மந்திர ஒளிகளும் அவரை ஈர்க்க உள்ளே சென்று அங்கே பிரார்த்தனை புரிந்து கொண்டிருந்த வேதியர்களை கண்டார். துயருற்ற முகத்தை கண்ட வேதியர்கள் காரணத்தை கேட்ட பிறகு வேதியர்கள் சிவபெருமான் பக்தர்களின் பிரார்த்தனைகளுக்கு செவிமடுத்து அருள் புரிபவர் எனவும் தன்னை அண்டியவர்களின் துயரங்களில் இருந்து மீட்பவர் என்றும் கூறி கனோலின் மனைவிக்கு ஓம் நம சிவாயா எனும் லாகுருத்ரி அனுஷ்டான் மந்திரத்தை தொடர்ந்து 11 நாட்கள் உச்சரித்து பிரார்த்தனை புரியுமாறு கூறுகின்றனர். கனோலின் மனைவியும் தனது கணவர் எந்த துயரமின்றி வீடு திரும்பினால் பைஜியநாத் ஆலயத்தை புதுப்பித்து தருவதாக வேண்டிக் கொண்டு வீடு திரும்புகிறார். லாகுருத்ரி அனுஷ்டான மந்திரத்தை உச்சரிக்க தொடங்கிய சரியாக 11 நாள் செய்தி கொண்டு வருபவர் கலோனிடமிருந்து செய்தியை கொண்டு வருகிறார். அதில் எழுதியிருந்தது, போர்க்களத்தில் இருந்து தொடர்ச்சியாக உனக்கு நான் கடிதங்களை அனுப்பிக் கொண்டிருந்தேன். ஆனால் சட்டென ஒரு நாள் அனைத்து புறங்களில் இருந்தும் எதிரிகள் எங்களை சூழ்ந்துவிட்டனர். நாங்கள் தப்பி செல்ல இயலாதவாறு சிக்கிக் கொண்டோம். நம்பிக்கையற்ற சூழலில் அங்கே சற்று நேரத்தில் ஒரு நீண்ட கேசமுடைய இந்திய துறவியை கண்டேன். அவரது கரங்களில் 3 முனைகளை உடைய கூரிய ஆயுதம் கொண்டிருந்தார். மேலும் அவரது தோற்றம் மீசிலிருக்கும் வண்ணமும் மேலும் அவர் தனது கையில் இருந்த அந்த ஆயுதத்தை கையாண்ட விதமும் மகத்தான விதமாக இருந்தது. மேலும் இந்த சிறந்த மனிதனை கண்ட எதிரிகள் பின்வாங்கி ஓடிவிட்டனர். அந்த துறவியின் கருணையால் தோல்வியை தழுவ வேண்டிய தருணம் நேரெதிராக மாறி வெற்றியை பெற்றோம். இவைகள் எல்லாம் சாத்தியமானதன் காரணம் அவர் அணிந்திருந்த புலித்தோடும் கை கொண்டிருந்த 3 முனையை உடைய கூரிய ஆயுதமே. அந்த உன்னத துறவி என்னிடம் கவலை கொள்ள வேண்டாம் என்றும் என் மனைவி பிரார்த்தனை மூலம் கேட்டுக்கொண்டதற்கிணங்க காக்க வந்ததாகவும் கூறினார். இந்த கடிதத்தை வாசிக்கும் கணமே கலோனலின் மனைவி கண்கள் ஆனந்த கண்ணீரை சொரிந்தன. அவரது இதயம் ஆனந்தத்தில் மூழ்கியிருந்தது. அவர் சிவபெருமானின் பாதங்களில் சரணடைந்தார். சில வாரங்களுக்கு பின் கலோனல் மார்டின் திரும்பிய பின் அவர் நடந்தவற்றை விவரித்தார். கலோனல் மற்றும் அவர் மனைவியும் பின் சிவபக்தர்களாக விளங்கினர். 1883 ஆம் ஆண்டு கலோனல் மற்றும் அவர் மனைவி 16,000 ரூபாய் ஆலயத்தை புதுப்பிக்க நன்கொடை கொடுத்தனர். இந்த செய்திகள் இன்றும் பைஜிநாத்தின் கோவில் கல்வெட்டுகளில் உள்ளது. பிரிட்டிஷாரால் கட்டப்பட்ட ஒரே ஆலயமாகும். கலோனல் மனைவி ஐரோப்பியா திரும்பிய போது தனது வீட்டிலேயே சிவபெருமானுக்கு ஆலயம் அமைத்து இறுதி வரை வழிபடப் போவதாக கூறினார். இந்த பிரபஞ்ச சக்திதான் கிருஷ்ணன், சிவன், தாய் துர்க்கை மற்றும் தன்னை அறிந்த சத்குரு. நம்பிக்கை மட்டுமே ஒருவனுக்கு தேவை. பிரகலாதன், துருவா, ஆருணி, உபமன்யு இன்னும் பலரும் இதனை அடைந்துள்ளனர். இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற்று பயன்பெற தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் தமிழ் நேச்சுரல் மெடிசன்.